சொன்ன பார்ட்டி இதுதான்ப்பா முக்கியமான வேலை இருக்கு விடு. சீனு உன் கடைக்கு நல்ல ரேட்டு கொடுக்கறேன்றா மலாலி. ஏய் இனிமேல் இத பத்தி பேசணும்னா என் ஹோட்டலுக்கே வராது போடா. என்ன அது பெருசா முடிச்சு தரேன்னு சொன்ன. ஹலோ நீ உடனே கிளம்பு எங்க ஊருக்கு வா. ஏன் என்ன ஆச்சு? தாத்தா தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாரு. அதுக்குள்ள என்ன மாமா கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வர்ற புதன் கிளம்ப கல்யாணம், என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியல. நீ உடனே வந்து கூட்டிட்டு போ. ஸ்டேட் வாரியா ஃபிகர் வச்சிருக்கல நீ. ஆந்திரா, கேரளா, நேபாள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. உங்க பாஸ்க்கு என்ன வேணும்? நீ தான் நானா? யோ உங்க பாஸ் வேணா அந்த டைப்பா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. என்னடா சொல்ற சார்? நீங்க பேசும்போது போன் என்கிட்ட தான் சார் இருந்தது, ஆனா இப்ப இல்ல. நிறுத்து நிறுத்து வண்டிய நிறுத்து. என்னடா சங்கர் நீயா? என்ன பச்சண்ணா, உன்னை இந்த ஊருக்கு மாத்திட்டானுங்களா? நீயும் தொழில திருச்சியில இருந்து கும்பகோணத்துக்கு மாத்திட்டியா? அது ஏன்னா கேக்குற, பார்ட்டி இந்த ஊருக்கு வர சொல்லிட்டான் அதான். சரி நான் வரட்டுமா? என்ன வரட்டுமா, கவனிச்சுட்டு போடா. நான் இப்பதான் தொழிலுக்கே போறேன், தொழிலுக்கு போயிட்டு வரும்போது கவனிக்கிறேன். இந்த போன அது வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும். நானா? ஏய் போடா, கும்பகோணத்துக்கு வண்டியை விடுங்கடா. அப்ப இவன என்ன பண்றது சார்? முன்ன மாதிரிலாம் இல்ல சார் தொழிலு, நானும் உன் கூட ஒட்டிக்கிறேன், விசுவாசமா இருப்பேன் சார். ஏமாத்தாம கரெக்டா காசு குத்துணும். ஏய் இந்த பச்சை பெருமாள் சொன்னதை செய்ய வேண்டா. பத்து என்ன மேல் பந்தயம் வெளியே என்ன வேணாலும். 1000 ரூபா என்கிட்ட கேஷ் இல்ல, போன் ஓகேவா? போனுக்கு போன். என்ன பாக்குற, ஓசில வந்த வேஸ்ட் பீஸ் தான் போடு உள்ள வெளியே. போனு எனக்கு கட்டு விடுறீங்களா சார்? இல்ல சார், வணக்கம் சார். சார் சார் கையத்துக்கு போலதான் சார் வந்தேன். ஒரு கை குறைஞ்சி இவர்தான் சார் கூப்பிட்டாரு. இவர் மேல நடவடிக்கை எடுங்க சார். சார் சார் இல்ல சார், சும்மா இருந்தேன் சார் கூப்பிட்டா. பச்சை பெருமாள் என்ன கேஸ்ல எவ்வளவுனா? இவன் சீட்டாட்டத்துல தோத்த கடனை தீக்க எக்ஸ் மினிஸ்டர் வீட்டிலேயே திருடி மாட்டிக்கினான் சார். பைபிள்லைக்கு சோறு தண்ணியை விட சீட்டு என்ன சார்? சார் கையத்து போட்ட சார், நாளைக்கு பாக்கலாம் வரேன் சார். நினைச்சேன் பெரிய இவரு இத்தனோண்டு கும்பகோணம் இருக்கிறதே 4 தெரு 40 கோயில். இதுல இவர் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுறது கண்டுபிடிக்க இன்னொருத்தர் வந்து போட்டு கொடுக்கணுமா? இந்த பார் திருந்து இல்ல மறந்துடும் சொல்ல போற அதானே, டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பு. திருந்தறதும் திருந்தாததும் ஓ இஷ்டம், ஆனா மறந்துட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்ச என்கிட்ட நடக்காது. இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு கம்ப்யூட்டர் படிச்சுட்டு சோடா புட்டி போட்டு சுத்துறவனை விட பொய் சொல்லிட்டு போக்கைத்தனம் பண்றவனை தான் ஜாஸ்தி பிடிக்குது. சாண்ட்விச், பீசா, பர்கரை விட ரோட்ல போடுற மசால் விட தான் என் டேஸ்ட். நைஸ் டேஸ்ட். எனக்கும் மசால் வடை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா என்ன பார்த்தாலே எல்லாரும் நல்லா நம்பிடுவாங்க. ஏன்னா என் ஃபேஸ் கரப்படி. நீ மட்டும் நான் டுபாக்கு எப்படி கண்டுபிடிச்ச? பொய்ய கண்டுபிடிக்க போலீஸை விட பொண்ணுங்க கிட்டதான் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சாரி சகோதரர், இப்ப நீ இருக்க கண்டிஷன்ல 5 கிலோ அரிசியை தூக்க முடியாது, எப்படி அந்த பொண்ணை தூக்க போற? அது மட்டும் இல்ல போற இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை வரும் தெரியாது. நீ சும்மா போவாம இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போ, பாய்ஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்க பாக்கதானே இப்படி ஒவ்வொருத்தன் பேர்லயும் 10-15 கேஸ் இருக்கு. அப்பச்சே நான் வேணா அவன ரெண்டு போடு போட்டு செல்போனை தூக்கிட்டு வந்துட்டா. அவன் போலீஸ், இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தூக்கணும். தைரியமா போ, ஹோட்டல் நான் பாத்துக்கிறேன்.
இந்த ஊர் தானே? இதே ஊர் தான். என்ன பண்றீங்க? நாங்க எந்த ஊருக்கு பொண்ணை தூக்க போனாலும் பொண்ணை தூக்குறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மண்ணை தொட்டு கும்பிடுறதான் எங்க பழக்கம். பொண்ணு நீ கூப்பிட்டு வந்துடும்ல? ஏங்க, அவங்க தாங்க என்ன போன் பண்ணியே வர சொன்னாங்க. பொண்ணை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க, ஊரை கண்ட்ரோல் பண்ண நாங்க பாத்துக்கிறோம். எப்பேற்பட்ட துணையோட வந்திருக்கேன். யாருப்பா வெளியே நிக்கிறது? தள்ளி நில்பா. ஆமா, ஆளை பத்தா புதுசா இருக்கீங்க, யாரு நீங்க? அது மாப்பிள்ள. யாரு? வாத்தியார் தம்பி, பாக்க வந்திருக்கீங்களா? என்னது, மாப்பிள்ள வாத்தியாரா? ஆமா ஐயா, வாத்தியார் தான். அப்படின்னா வாத்தியார் இப்ப எங்க பாக்கலாம்? அவர் இந்நேரம் காந்தி மைதானத்துல இருப்பாரு. நல்ல வேலைப்பா, ஆயுதத்தை விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைச்சேன். கடவுள் உங்க கூட இருக்கான். எப்படி? அவன் மாப்பிள்ள வாத்தியார்னு சொல்லிட்டு போனதை கவனிச்சில? அதுக்கு உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க, சாந்தமானவங்க, நாம் அடிச்சா திருப்பி அடிக்காதவங்க மூணே பேர் தான். அதுல நம்பர் ஒன்னு பிள்ளையார் கோயில் பூசாரி, ரெண்டு பழைய துணிக்கு பக்கெட் இருக்கிறவன், மூணு ஸ்கூல் வாத்தியாரு. காந்தி மைதானம் போய் மாப்பிள்ளைய பாத்துடலாமா? மைதானம் நாங்க மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு, பழைய ஸ்கூல் போல இருக்கு. ஹலோ, வாத்தியார பாக்கணும். எந்த வாத்தியார? ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள வாத்தியாருங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ள வாத்தியார் போல் இருக்கு. என்ன பெரிய வாத்தியார் பாக்கணுமா? வாங்க. இன்னைக்கு பெரிய வாத்தியார் தான். அவன் எப்படி இருப்பானோ. என்ன விஷயம்பா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி? மாதவியோட ஃப்ரெண்டுங்க. அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுகம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். ஆ தம்பி, கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துறான். அந்த வெட்டு புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துறான். அந்த நாய் குடுக்கிற அல்ப காசுக்காக பாரு, நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பொழப்புடா இது? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்த என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்ன பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய், இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்துல சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுற. அப்புறம் பயில்வானுங்களா? அறுப்புக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்து மான்கோம் போயிட்டு இருக்குது. டேய் மண்டகசாயம், அவர் ஃப்ரெண்ட கட்டி போற மாப்பிளனா? நான் எப்படி இருக்கிறேன்? எங்க ரெண்டு பேர் ஜோடி போறது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போக வந்திருப்பாரு. என்ன, சரிதானே? ஆமாங்க. அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. எங்க ஜோடி போறது எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல, பன்னிக்கறி. ஏன் ரெண்டு மூணு தான் சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கேட்டுதானே? என்ன பாக்குறீங்க ஹோட்டலுக்கார்? பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தான் இந்த ஊர்ல சேர்மேனு. இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. நம்ம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது. அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது, மாமன் தோட்டத்துல பால் வருதா? அவன் தோட்டத்துல பயிரே வராது, அப்புறம் எப்புறம் தோட்டத்துல பால் வருது? அமைதி, அமைதி, அமைதி. நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருக்க.
உங்க எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டில இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க, பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க, ஆனா தோட்டத்தில இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நேத்து ராத்திரி பெருமாளே நேரடியா எங்கிட்ட வந்து உன் தோட்டத்துக்கு பார்க்கடல இருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்கடா, என் வீட்டு தோட்டத்துல கிணத்துல ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன், செய்வீங்களா? ஏன் பேய், எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வந்து பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஜீப்ல வந்தா நடுத்தருல தான் வரணும், நாலு வீட்டுக்குள்ள பூந்தா வர முடியும் பால்கார? உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறப்பொண்ணு தானே, பேசாம மாதேவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லு, தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்க, தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ண நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தல்லயே நான் நிக்கிறேன். நீ பரம்பரை பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி நீ ஊனு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டு புலி. சரிங்கடா சரிங்க, பாக்குற இந்த கல்யாணம் எப்படி பாடுறா? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டேன், அப்படி இல்லன்னு வச்சுக்கோ ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். உத்தரம் டேய் போடா போடா, பாத்துருந்தா உன் கல்யாணம் மூஞ்செல்லாம் மூணு நிமிஷத்துக்கு மேல பாக்க புரியல, போடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? எண்ணி பார்த்துள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும், இதான் ஐடியாவா? ஏங்க, உங்க ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா ஆம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா? ஆம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. அப்பனா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எனது அருமை குடிமக்களே, அந்த பள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது, ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்லல்ல குறையாத சாராயம் வருது. போய் குடிச்சு குடிக்கிறா, போடா போடா. என் மக்களே, என்னை கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது, ஓசி சோறுக்கு ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம